Hey guys, welcome back to our channel. In this video, we have a Headphone Zone or iEM review. And this is a review unit. So, Headphone Zone is a special box. So, in this box, as usual, welcome card. And in this iEM model, Headphone Zone and Kiwi Ears collaborate. Cadenza IEM features in the card. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜோன் கெடன்சா ஐஎம்கான பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் ஜோனோட புதுசாக வந்து ஒரு ஸ்டோரேஜ் கேஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஃபோர்ட்ரஸ் ஐஎம் ஸ்டோரேஜ் கேஸ் வந்து. ஸோ இந்த கேஸுக்கான நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருக்கோம். அண்ட் அடுத்து இப்போ இந்த ஹெட்ஃபோன் ஜோன் கெடன்சா ஐஎம்கோட பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸோட லுக் வந்து இதுதான். அண்ட் ஓப்பன் பண்ணனே உங்களுக்கு ஐஎம் ஷெல் வந்து இருக்கும். அது இல்லாமல் இது ஃபைனலாக இதில் செப்பரேட்டாக ஒரு கேபிள் இருக்குது. அண்ட் இயர் டிப்ஸ் வந்து 3 டிஃப்ரெண்ட் பேக்கெட்ஸில் வந்து இருக்கும். இயர் டிப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி வியரிங் இதை பற்றிலாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி இப்போ இந்த ஹெட்ஃபோன் ஜோன் கெடன்சாவோட கேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு 4-கோர் பிரைடட் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. கேபிளோட குவாலிட்டி ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் அண்ட் ஷைனிங் ஒரு லுக்கில் வந்து இருக்குது கேபிள். அண்ட் இந்த கேபிளில் ஒரு எண்டில் உங்களுக்கு 3.5 ஜாக் அந்த கனெக்டரில் தான் வருது. ஸோ நீங்கள் வேணும்னா ஃபியூச்சரில் வேணால் நீங்கள் அடிஷ்னலாக டாக் வேணால் வச்சுக்கலாம். ஏன்னா உங்களோட வால்யூம்ஸ் வந்து இன்னும் பெட்டராக வேணும்னா இப்போ நீங்கள் டாக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு எண்டில் உங்களுக்கு இயர் ஹூக் ஷேப்பில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிட்டிங்க்கு வந்து கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். அண்ட் இந்த இயர் ஹூக்லேயே வந்து உங்களுக்கு எல்என்ஆர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த ஹெட்ஃபோன் ஜோன் கெடன்சாவில் வந்து உங்களுக்கு இன்பில்ட்டாக வந்து கேபிளில் வந்து எதுவும் மைக் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ நீங்கள் மைக் வந்து இதில் யூஸ் பண்ண முடியாது, கால்ஸ் பேசுறதுக்கெல்லாம். அண்ட் அடுத்து வந்து ஐஎம் ஷெல் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஐஎம் ஷெல் ஃபுல்லாக பார்க்கறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் மாதிரி தான் தெரியுது பார்க்கும்போது. அண்ட் இந்த ஷெல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்லில் வந்து ஹெட்ஃபோன் ஜோன் லோகோ இருக்குது, இன்னொரு ஷெல்லில் வந்து கிவி எஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜோன் லோகோ உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட் பட்ஸு, அண்ட் கிவி எஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடுக்கான ஐஎம் ஷெல். அண்ட் இந்த ஷெல்லோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. அண்ட் மெயினாக அந்த ஃபேஸ் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லுக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபேஸ் பிளேட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேடில் டிசைன் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. நல்ல ஒரு மார்பிள் ஸ்டோன் மாதிரி ஒரு லுக் வந்து கொடுக்குது, பார்க்கும் போதே வந்து நல்லா இருக்குது. அண்ட் ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் மாதிரி தான் தெரியுது, அதனால லைட் வெயிட் அண்ட் ஸ்மால் சைஸில் தான் இருக்குது. ஸோ வியரிங் வைஸ் எனக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஃபிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வியர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக தான் வந்து இருக்கேன், ப்ராப்ளமும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. எனக்கு ஃபிட்டிங் வந்து என்னோட இயர்ஸ் சைஸ் அண்ட் ஷேப் பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஒரு ஃபிட்டிங் வந்து இருக்குது. அண்ட் லாங் அவர்ஸ் யூஸ் பண்ணும்போது பர்ஃபெக்டாக தான் இருந்தது, ஏன்னா இது கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்குது, அதனால பர்ஃபெக்ட் கம்ஃபர்ட் வந்து இருந்தது. அண்ட் அடுத்து ஃபைனலி இப்போ இதோட வந்து மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு சவுண்ட் ஸ்டேஜ் வந்து இதில் ஒரு ஒயிட் சவுண்ட் ஸ்டேஜ் இருக்குதுங்க, அதனால உங்களுக்கு சவுண்ட் செப்பரேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு சாங் கேட்குறீங்க, அதில் சிங்கர் பாடுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களோட வோக்கல்ஸ் வந்து லீடாக இருக்கும், மெயின் வோக்கல்ஸ் வந்து பாடிட்டுருக்கு. பட் பேக்ரவுண்டில் இருக்கிற ஒவ்வொரு குட்டி குட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ், எல்என்ஆரில் கேட்குற சவுண்ட்ஸாக இருக்கட்டும், பேஸோட டெப்த்தில் வர சவுண்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லா டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸும் உங்களால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா சவுண்ட் செப்பரேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. அது காரணம் வைட் சவுண்ட் ஸ்டேஜ், சவுண்ட்ஸோட பொசிஷனிங் வந்து பெட்டராக வந்து இருக்கும் ஒயிட் சவுண்ட் ஸ்டேஜில். ஸோ வோக்கல்ஸ் வந்து கொஞ்சம் டாப்லேருந்து வர மாதிரி இருக்கும். அண்ட் பேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெப்த்து கிரியேட் ஆகிருக்கும். அண்ட் இந்த ஸ்டுடியோ வோக்கல்ஸோ இல்லை ஸ்டுடியோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ எல்என்ஆரில் கேட்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த சவுண்ட்ஸும் பேஸும் கொஞ்சம் டவுன் இருக்கும். அதே மாதிரி வோக்கல்ஸுக்கும் பேஸுக்கும் நல்ல ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இதனால் அவங்களால லேயர் பை லேயர் ஃபீல் பண்ண முடியும் சவுண்ட்ஸை. அண்ட் சவுண்ட் ரிப்ரொடக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் ஒரு ட்ரூலி பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவேன். ஸோ எல்லா சவுண்ட்ஸுமே உங்களுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டில் வந்து பர்ஃபெக்டாக கேட்கும். அண்ட் சாங்கோட கம்போசிஷன் பொறுத்து அதை மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு சில சாங்கில் பேஸ் கம்போசிஷன் கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் பேஸ் அமௌண்ட் வந்து இருக்கும். ஆனால் இதில் டிஃபால்ட்டாகவே அந்த பேஸுக்கு வந்து ஒரு டெப்த் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பஞ்சினஸ், ஸோ டெப்த் இருக்கும் போதே அது வந்து ஒரு ஸ்ப்ரிங் டச் மாதிரி இருக்கும் அந்த பேஸ். ஸோ அதனால பேஸோட எஃபெக்ட்டும் உங்களுக்கு இதில் இன்னுமே பெட்டராக இருக்கும். பட் ஆனால் ரொம்ப ஓவர் பேஸியாக வந்து இருக்காது. அண்ட் அதே மாதிரி வோக்கல்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஹெட் சென்டர்லேருந்து வர மாதிரி இருக்கும். பட் ஆனால் இருந்தாலும் வோக்கல்ஸோட கிளாரிட்டியில் ஒரு கிறிஸ்டல் கிளியர் வோக்கல்ஸ் வந்து இருக்குது. அண்ட் அதே மாதிரி மற்ற எவ்ரி இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ் பேக்ரவுண்டில் கேட்கறது எல்லா சவுண்ட்ஸுமே உங்களுக்கு கேட்கும். ஒரு சவுண்ட்ஸ் கூட உங்களால் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ் கேட்கலன்னு சொல்ல முடியாது. அண்ட் அதே மாதிரி சவுண்டோட அந்த டெக்ஸ்சர் அண்ட் சவுண்டோட ஒவ்வொரு அந்த நேச்சுரலிட்டின்னு பார்க்கும்போது, ஸோ கண்டிப்பாக ஒரு நேச்சுரல் சவுண்ட் ரிப்ரொடக்ஷன் இருக்குது, ஒரு அக்யூரேட் ரிப்ரொடக்ஷன் இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ வோக்கல்ஸில் வந்து உங்களுக்கு அந்த இந்த
ஒரு சிங்கர் பாடின வாய்ஸ்னா இந்த சிங்கரோட வாய்ஸ் அப்படின்றது ரொம்பவே வந்து ஒரிஜினலாக வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும், ஒரு லைவ்லி வோக்கல்ஸாக வந்து இருக்கும். அண்ட் அதேமாதிரி மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸு, ஒவ்வொரு சவுண்டு வர சவுண்ட் எல்லாமே இந்த சவுண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேருந்து வர சவுண்டாக தான் இருக்கும் அப்படின்றதையும் உங்களோட மைண்டு வந்து உங்களுக்கு சொல்லும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரிஜினாலிட்டியை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இதோட சவுண்ட்ஸ் எல்லாமே. ஸோ சவுண்ட் ரீப்ரொடக்ஷனில் எல்லாமே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு அக்யூரேட் ரீப்ரொடக்ஷனில் தான் இருக்குது. அண்ட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லைவ்லியாக வந்து இருக்கும் வோக்கல்ஸும். அண்ட் இவங்க இதோட டியூனிங் பார்த்தீங்கன்னா ஹார்மோன் ரெஃபரன்ஸ் அந்த ஒரு ஸ்டாண்டர்டில் இதோட டியூனிங் வந்து அதே ஒரு சிமிலர் ஸ்டாண்டர்டில் இதோட டியூனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இதோட சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் சவுண்ட் ஸ்டேஜ் இருக்குது அண்ட் பேலன்ஸ்டு சவுண்ட் ரீப்ரொடக்ஷன் இருக்குது. கண்டிப்பாக ஒரு என்ஜாயபிள் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அண்ட் வால்யூம் லெவல் வைஸ் பார்க்கும்போது ஓவராலாக இதோட வால்யூம் வந்து நல்லா வெரி ஹை வால்யூம் இருக்குது. ஆனால் வால்யூம் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நீங்கள் எந்த ஃபோனில் கனெக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து மாறுபடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒன் ப்ளஸ் ஃபோன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து ஒரு ஹை வால்யூம் இருக்கும். அண்ட் ரியல்மி ஃபோனில் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா அதில் ஒரு டிஃப்ரெண்ட், இதை விட ஒன் ப்ளஸ் விட கொஞ்சம் வால்யூம் கம்மியாக இருக்கலாம். அண்ட் நீங்கள் ரொம்ப பட்ஜெட் ஃபோனில் யூஸ் பண்ணிங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சவுண்ட் சிக்னேச்சர் மாறாது, அந்த ஒயிட் சவுண்ட் ஸ்டேஜ் இருக்கும், பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஆனால் ஓவரால் சவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அதை பொறுத்து எஃபெக்ட்ஸ் மாறும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோனில் வேறு வேறு டாக் இருக்கும், இன்பில்ட் டாக். ஸோ அதனால் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி உங்களுக்கு சவுண்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா இதில் ஹை வால்யூம் இருக்குது. நீங்கள் ஜென்ரலாக மற்ற ட்ரெடிஷ்னல் இயர்ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது ஐஎம்ஸில் செம்மையாக ஒரு வால்யூம் வந்து இருக்கும். பட் உங்களுக்கு இன்னும் வந்து கிறிஸ்பி வோக்கல்ஸ், இன்னும் வந்து வால்யூம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா அடிஷ்னலி ஒரு டாக் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட்ஃபோன்ஸோட ஹைரஸ் டாக் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஐஃபையோட ஹைரஸ் டாக் இருக்குது. ஸோ இது நீங்கள் கனெக்ட் பண்ணி நம்ம இது ரெண்டுத்தோட நான் காம்பினேஷனில் கேட்கும் போது இன்னும் ரொம்ப கிறிஸ்பி வோக்கல்ஸ், ஒரு ரா வோக்கல்ஸ் ஃபீல் வந்துடுச்சு. அண்ட் ப்ளஸ் பேஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு டெப்த், இன்னும் கொஞ்சம் ஓவரால் வால்யூம் நல்லா பூஸ்ட் ஆகிடுச்சு நம்ம இந்த மாதிரி டாக் யூஸ் பண்ணும்போது. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆப்பிள் மியூசிக்லேருந்து ஸ்ட்ரீம் பண்ணுங்கள், இல்லைனா ஒரு 24-bit அண்ட் அந்த ஹை பிட்ரேட் உள்ள சாங்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட், எஃப்லாக் டைப் ஃபார்மேட் சாங்ஸ் டவுன்லோட் பண்ணி அதில் நீங்கள் சாங்ஸ் அந்த மாதிரி டைப் ஆஃப் சாங்ஸ் கேட்கும் போது இன்னும் ஒரு ட்ரூ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு காம்பினேஷனில் நீங்கள் கேட்கும் போது. ஸோ ஓவரால் இந்த ஹெட்ஃபோன் ஜோன் அண்ட் கிவி எஸ் காம்பினேஷனில் வந்து இந்த கெடன்சா ஐஎம்மோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி தான் எனக்கு இருந்தது கேட்கும் போது. அண்ட் உங்களுக்கும் கேட்கும் போது இந்த மாதிரி ஒரு சவுண்ட் சிக்னேச்சரில் தான் இந்த ஐஎம்ஸ் இருக்குது, இந்த சவுண்ட் சிக்னேச்சர் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இதை நீங்கள் தாராளமாக பை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட்கான லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் மைக்ரோஃபோன் கிடையாது, ஸோ நீங்கள் மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணி இதை கால் பேசுறது அதுக்கெல்லாம் இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. வெள்ள அவ்வளோதான் இந்த வீடியோவில், வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.